हेलो एवरीवन, वेलकम टू वीआईपी फ्री स्कूल इन तमिल। इन्नैक्कु इंद वीडियोले नम्म पाक्कपोर चैप्टर क्लास सिक्स मैथ्स वंदु चैप्टर 11 पाक्कपोरम, अलजीब्रा चैप्टर। इप्पो इंद चैप्टरोड नम्म इंट्रोडक्शन कोंजो वंदु पार्त्तरलाम। इंद जस्ट इंद पैराग्राफ्ल वंदु नम्मलुक्कु एन्न कोडुत्तिरुक्कांग, अलजीब्राना एन्न अप्पडिंगरत पत्ति पार्त्तरलाम। अदुक्कु अडुत्तु नम्म इदिल इरुक्क एग्जांपल्स वंदु नम्म पार्क्क आरम्बिच्चिरलाम। इप्पो फर्स्ट इदिल वंदु एन्न कोडुत्तिरुक्कांग अप्पडिंगरत नम्म रीड पण्णलाम। Our study so far has been with numbers, shapes. We have learned numbers, operations on numbers, properties of numbers. இவந்து என்னன்னா, நம்ம வந்து நிறைய படிச்சிருக்கோம், நம்பர்ஸ் பத்தி படிச்சிருக்கோம், மேக்ஸ்ல வந்து நம்பர்ஸ் பத்தி படிச்சிருக்கோம், ஷேப்ஸ் பத்தி படிச்சிருக்கோம், அதுக்கப்புறம் நம்பர் ஆப்ரேஷன் ஆன் நம்பர்ஸ், நம்பர்ஸ் ஆப்ரேஷன் படிச்சிருக்கோம், அதில் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் நம்பர்ஸ் நிறைய வந்து படிச்சிருக்கோம் மேக்ஸில். நம்மளோட நாலேஜை வந்து டெய்லி நம்மளோட லைஃப்பில் வந்து நிறைய ப்ராப்ளம்ஸில் வந்து நம்ம அப்ளை பண்ணி இது பண்ணுறோம். So the branch of mathematics in which we studied in numbers is arithmetic. அதாவது மேத்தமேட்டிக்ஸில் ஒரு பிரான்ச் எதை பற்றி படிக்கிறது, நம்பர்ஸை பற்றி படிக்கிற ஒரு பிரான்ச் தான் என்னென்னா அரித்மேட்டிக் அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கப்புறம் நம்ம நிறைய வந்து ஷேப்ஸ், ஃபிகர்ஸ் அந்த மாதிரி படிச்சிருப்போம். அது என்னென்னா ஜியோமெட்ரி. த பிரான்ச் ஆஃப் மேத்தமேட்டிக்ஸ் விச் வி ஸ்டடி ஷேப்ஸ் இஸ் ஜியோமெட்ரி. நிறைய நம்பர் யூஸ் பண்ணி அரித்மேட்டிக் ஆப்ரேஷன்ஸ் நிறைய பண்ணியிருப்போம், அது வந்து அரித்மேட்டிக். அது ஒரு பிரான்ச்சு மேத்தமேட்டிக்ஸில், வந்து அது ஒரு பிரான்ச்சு. ஷேப்ஸ் யூஸ் பண்ணி பண்ணுறது வந்து ஷேப்ஸ் நிறைய. இப்போ வந்து 13 சாப்டர் 14 சாப்டரில் பார்த்தீங்கன்னா ஷேப்ஸு ஆங்கிள்ஸை யூஸ் பண்ணி நிறைய படிப்போம். அது என்னென்னா ஜியோமெட்ரி. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நவ் பிகின் த ஸ்டடி ஆஃப் அனதர் பிரான்ச் ஆஃப் மேத்தமேட்டிக்ஸ். மேத்தமேட்டிக்ஸோட இன்னொரு பிரான்ச்சு தான் என்னது அப்படின்னா அல்ஜிப்ரா. இந்த அல்ஜிப்ராவில் நம்ம பார்த்தோன்னா லெட்டர்ஸ் யூஸ் பண்ணியிருப்போம், அல்ஃபபெட்டிக்கல் ஆர்டர்ஸ் யூஸ் பண்ணியிருப்போம். இதில் நிறைய வந்து கண்டிஷன்ஸ் யூஸ் பண்ணி ப்ரூஃப் பண்ணுற மாதிரி நிறைய வந்து நம்ம பண்ணுவோம். அதாவது இப்போ பசில்ஸ்லாம் வந்து நம்ம ஒர்க் அவுட் பண்ணுவோம்ல, அந்த மாதிரி ஒரு சாப்டர் தான் வந்து அல்ஜிப்ரா. அந்த மாதிரி நம்ம அல்ஃபபெட்டிக்கல் லெட்டர்ஸ் யூஸ் பண்ணுறோம்ல, அது வந்து ரூல்ஸு. இந்த பாருங்கள், யூஸ் ஆஃப் லெட்டர்ஸ் வில் அலோ அஸ் டூ ரைட் ரூல்ஸ். நிறைய ரூல்ஸை எழுதுறதுக்கு நம்ம அல்ஃபபெட்டிக்கல் ஆர்டர்ஸை கூட யூஸ் பண்ணுவோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா இதில் வந்து ஃபார்முலாஸ்லாம் யூஸ் பண்ணுவோம். இப்போ பாருங்கள், எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஈக்குவல் டு டென். இப்போ நான் கொடுக்குறேன் ஒய் ஈக்குவல் டு டூ. ஸோ இங்கே பாருங்கள், டூன்ற ஒரு நம்பர் இருக்குது, அந்த நம்பரை வந்து நம்ம எப்படி மென்ஷன் பண்ணுறோம், ஒய்ன்ற ஒரு அல்ஃபபெட்டிக்கல் லெட்டரை வச்சு நம்ம மென்ஷன் பண்ணுறோம். இதை வச்சுட்டு இப்போ இதை வச்சுட்டு நம்ம இது ஒரு ரூல் கொடுத்துருக்கோம், இது ஒரு கண்டிஷன். இந்த கண்டிஷனை வந்து இந்த ஈக்குவேஷன் ஃபார்முலா வந்து நம்ம டிரைவ் பண்ணணும். எப்படி? இப்போ ஒய்யோட வேல்யூவை வந்து இங்கே அப்ளை பண்ணி நம்ம வந்து ஆன்சர் கண்டுபிடிக்கணும். ஸோ நம்ம இதில் பாருங்கள், ஒரு ஈக்குவேஷனை வந்து நம்ம சால்வ் பண்ணுறதுக்கு வேரியபிள் இருக்குது, லெட்டர் இருக்குது. இந்த லெட்டர் வந்து பார்த்திங்கன்னா எப்பயுமே இந்த டூவை மென்ஷன் பண்ணுறதுக்கு கிடையாது. நம்ம வந்து எத்தனை ஈக்குவேஷன்லனாலும் வேறு வேறு நம்பர்ஸ்க்கு கூட இந்த எக்ஸ் ஒய் இஜட் நம்ம எந்த வேணாலும் எந்த ஒரு ஆல்ஃபபெட்டிக்கல் லெட்டர்னாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதான் வந்து அல்ஜிப்ராவை பொறுத்தளவுக்கு மெயின் இம்பார்ட்டண்ட். செகண்ட் திங் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு லெட்டர் இருக்குது. இந்த ஒரு லெட்டர் என்னன்னு பார்த்தீங்கன்னா அன்னோன் குவான்டிட்டிஸ். இது எவ்வளோ நம்பர்ன்றது தெரியாது. இது ஒரு நம்பர், நம்ம வந்து இது வந்து ஏதோ ஒரு நம்பரை தான் மென்ஷன் பண்ணுது, பட் அந்த நம்பர் எந்த நம்பர்னு தெரியாது, எவ்வளவு அப்படின்றது நம்மளுக்கு தெரியாது. ஸோ இது வந்து அன்னோன் நம்பர், அன்னோன் குவான்டிட்டிஸை வந்து நம்மளுக்கு மென்ஷன் பண்ணதுக்கு. ஒய்யும் அப்படி தான், ஒய்க்கு வந்து நம்மளுக்கு வேல்யூ கொடுத்துட்டாங்க. ஒரு வேலை எக்ஸோட வேல்யூ டூன் கொடுத்துருந்தாங்கன்னா ஒய் இஸ் அ அன்னோன் நம்பர், அன்னோன் குவான்டிட்டிஸை வந்து நம்மளுக்கு மென்ஷன் பண்ணுறதுக்கு இந்த ஒய்ன்ற ஆல்ஃபாபெட்டிக்கல் லெட்டர் வந்து யூஸ் பண்ணுறோம். ஸோ முக்கியமாக வந்து பார்த்தோம்னா இது வந்து ரொம்ப பசில்லாம் சால்வ் பண்ணும்போது நம்மளுக்கு எவ்வளோ ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், அது மாதிரியான ஒரு சாப்டர் தான் வந்து அல்ஜிப்ரா. இப்போ இதில் ஃபஸ்ட்டு எக்ஸாம்பிள் வந்து பார்ப்போம். மேட்சிஸ்டிக் பேட்டர்ன் இதில் வந்து ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க, நம்மளுக்கு மேட்சிஸ்டிக் பேட்டர்ன் கொடுத்துருக்காங்க. அமீனா அண்ட் சரிதா ஆர் மேக்கிங் பேட்டர்ன்ஸ் வித் மேட்சிஸ்டிக். அமீனாவும் சரிதாவும் என்ன பண்ணுறாங்க, மேட்சிஸ்டிக்னா என்னது, தீக்குச்சி. தீக்குச்சியை யூஸ் பண்ணி ஒரு பேட்டர்ன் யூஸ் பண்ணுறாங்க. பேட்டர்ன் நம்மளுக்கு தெரியும், ஏதாவது ட்ராயிங் மாதிரி பண்ணலாம், இல்லை வந்து இப்போ நம்மளுக்கு நிறைய பேட்டர்ன்ஸ் நம்ம படிச்சிருப்போம். தேர்ட் ஸ்டாண்டர்ட் செகண்ட் ஸ்டாண்டர்ட்லாம் பேட்டர்ன்ஸ் யூஸ் பண்ணி பண்ண சொல்லியிருப்பாங்க. இப்போ 2, 4, 6 அப்படின்னு கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு வர நம்பர் கேட்பாங்க, ஏபிசிடின்னு கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு வர லெட்டர்ஸ் என்னன்னு கேட்பாங்க. இந்த மாதிரி ட்ராயிங் கூட கொடுப்பாங்க, இந்த மாதிரி பேட்டர்ன்ஸ் வந்து செய்து பார்க்குறாங்க. தே டிசைடர் டு மேக் சிம்பிள் பேட்டர்ன்ஸ். அவங்க வந்து ரொம்பவே சிம்பிளாக வந்து பேட்டர்ன் பண்ணுறாங்க. என்ன, ஆஃப் த லெட்டர்ஸ் ஆஃப் இங்கிலீஷ் ஆல்ஃபபெட். இங்கிலீஷ் ஆல்ஃபபெட்டை வந்து ஒரு பேட்டர்னாக இது பண்ணி அவங்க வந்து விளாண்டுட்டுருக்காங்கன்னே வைங்க. அமீனா டேக்ஸ் 2 மேட்சிஸ்டிக்ஸ் டு ஃபார்ம் ஏ லெட்டர் எல். அமீனா என்ன பண்ணுறா, 2 மேட்சிஸ்டிக்கை எடுத்து எல் லெட்டரை வந்து ஃபார்ம் பண்ணுறா. இப்போ பாருங்கள், 2 மேட்சிஸ்டிக் இருக்குது. இந்த மேட்சிஸ்டிக்கை 2 இது தனித்தனியாக இருக்கிறத வச்சு அமீனா என்ன பண்ணுறா, இந்த மாதிரி ஒரு மேட்சிஸ்டிக் வச்சுட்டு
கீழே வச்சுட்டு இப்போ நம்மளுக்கு என்ன லெட்டர் ஃபார்ம் ஆயிருக்கு, எல்ன்ற ஒரு லெட்டர் வந்து நம்மளுக்கு ஃபார்ம் ஆயிருக்கு. இந்த மாதிரி வந்து அமீனா பண்ணுறா. தென் சரிதா ஆல்சோ பிக்ஸ் டூ ஸ்டிக்ஸ் ஃபார்ம் அனதர் லெட்டர் எல். மறுபடியும் என்ன பண்ணுறா சரிதா, ஒரு ரெண்டு அமீனா வந்து ஃபஸ்ட்டு ஒரு எல்லை ஃபார்ம் பண்ணுறா, அதுக்கடுத்து சரிதா ஒரு ரெண்டு மேட்ச் ஸ்டிக் எடுத்து அகெயின் ஒரு எல்லை வந்து ஃபார்ம் பண்ணுறா. அண்ட் புட்ஸ் இட் நெக்ஸ்ட் டு ஒன் மேட் பை அமீனா. அமீனா எங்கே வச்சாலோ அந்த இடத்துல இப்போ வந்து அமீனா வந்து ஒரு எல்லு ஃபார்ம் பண்ணியிருக்கா. அதே போல் சரிதாவும் இன்னும் ரெண்டு மேட்ச் ஸ்டிக் எடுத்து அதே போல் எல்லு ஃபார்ம் பண்ணுறான். அப்போ பாருங்கள், இது ஒரு எல்லு, இது ஒரு எல்லு, அவ்வளோதான் இதில் மாதிரி. ஸோ அதுக்கடுத்து அகெயின் பாருங்கள், அமீனா ஆட்ஸ் ஒன் மோர் எல் அண்ட் கோஸ் அண்ட் ஷோன் பை த டாட்ஸ். ஸோ இந்த டாட்டில் இருக்குது பார்த்தீங்களா, அதுபோல் இவங்க என்ன பண்ணுறாங்க, கண்டினியூஸாக மேட்ச் ஸ்டிக்கை யூஸ் பண்ணி எல்லு ஃபார்ம் பண்ணிகிட்டே போகிறாங்க. அவ்வளோதான். இப்போ இதில் பாருங்கள் எத்தனை எல்லு நான் ஃபார்ம் பண்ணியிருக்கேன், இது ஒரு எல், இது ஒரு எல், இது ஒன்று. ஒரு எல்லுக்கு நம்மளுக்கு எத்தனை மேட்ச் ஸ்டிக் தேவைப்படுது, ஒன் டூ, ரெண்டு மேட்ச் ஸ்டிக் தேவைப்படுது. அப்போ மூணு எல்லுக்கு என்ன அப்படின்றத இதில் வந்து நம்ம படிக்க போகிறோம். இப்போ வாங்க கமிங் நெக்ஸ்ட் இதில் என்ன இருக்குதுன்னு பார்ப்போம். தேர் ஃப்ரெண்ட் அப்பு கம்ஸ் இன், அப்பு அவங்களோட ஃப்ரெண்டு அப்பு வந்து வரான். ஹி லுக்ஸ் அட் த பேட்டர்ன், அவன் வந்து இந்த பேட்டர்னை பார்க்குறான். அப்பு ஆல்வேஸ் ஆஸ்க் கொஷின், அப்பு வந்து எப்படின்னா எப்போ பார்த்தாலும் கொஷின் கேட்டுகிட்டே இருப்பான். ஹி ஆஸ்க் த கேர்ள்ஸ் ஹவு மெனி மேட்ச் ஸ்டிக்ஸ் வில் பி ரெக்கர்ட் டு மேக் செவன் எல்ஸ். உடனே அவன் என்ன கேட்குறான், எவ்வளோ மேட்ச் ஸ்டிக் வேணும், ஒரு ஏழு எல்லு, செவன் எல்லு, இந்த மாதிரி எல். இப்போ நம்ம எத்தனை வச்சுருக்கோம், த்ரீ வச்சுருக்கோம். இந்த மாதிரி செவன் எல்லு வைக்கிறதுக்கு எவ்வளோ மேட்ச் ஸ்டிக்கு தேவைப்படும் அப்படின்னு சொல்லி அவன் க்வெஸ்சன் பண்ணுறான். அமீனா அண்ட் சரிதா ஆர் சிஸ்டமேட்டிக், தே கோ ஆன் ஃபார்மிங் த பேட்டர்ன்ஸ் ஒன் எல், டூ எல், த்ரீ எல் அஸ் ஆன். ஸோ அமீனாவும் சரிதாவும் எப்படின்னா அவங்க வந்து ரொம்ப சிஸ்டமேட்டிக்கான ஆளுங்க. என்ன பண்ணுறாங்க, ஒவ்வொன்றா பேட்டர்ன் பண்ணுறாங்க. ஒரு எல்லு ஃபார்ம் பண்ணாங்க, ரெண்டு எல்லு, மூணாவது எல்லு, அதே போல் நாலு அஞ்சுன்னு சொல்லிவிட்டு அவங்க வந்து வரிசையாக ஃபார்ம் பண்ணி பார்க்குறாங்க. டக்குன்னு அவங்களால கேல்குலேட் பண்ண தெரியல அவங்களுக்கு. அவங்க வந்து ரொம்ப சிஸ்டமேட்டிக்காக இருக்காங்க. நம்ம ஒன்றா வச்சு பார்ப்போம். இப்போ செவன் எல்லு, ஓகே செவன் எல்லு நம்ம வச்சு பார்த்துலாம். சப்போஸ் ஹண்ட்ரட் எல்லு கொடுத்துருந்தா ஹண்ட்ரடாக வச்சு பார்க்க முடியுமா, அதுதான் இங்கே வந்து க்வெஸ்சன் நம்ம சால்வ் பண்ண வேண்டியது. இப்போ அவங்க நெக்ஸ்ட் இதில் பார்க்கலாம். இப்போ அவங்க வந்து அமீனாவும் சரிதாவும் நிறைய எல்லு வச்சுட்டு அப்படியே ஒரு ஒரு எல்லாம் வச்சுட்டு அவங்க வந்து ஒரு டேபிள் ஃபார்ம் பண்ணுறாங்க. ஒரு எல்லு வச்சோம், எத்தனை மேட்ச் ஸ்டிக் தேவைப்படுச்சு, ரெண்டு மேட்ச் ஸ்டிக் தேவைப்படுச்சு. ரெண்டு எல்லு வச்சோம், அதோட மறுபடியும் ரெண்டு மேட்ச் ஸ்டிக், நாலு தேவைப்படுச்சு, மூணு வச்சோம். இப்படி ப்ளஸ் பண்ணி ப்ளஸ் பண்ணி அவங்க ஆட் பண்ணிகிட்டே போகிறாங்க. ஸோ ஃபோர் எல்லு வைக்கும்போது நம்மளுக்கு எட்டு மேட்ச் ஸ்டிக்கு, அஞ்சு எல்லு வைக்கும்போது டென்னு, ஆறு வைக்கும்போது டுவெல்லு, செவன் வைக்கும்போது ஃபோர்டீன், எயிட்டீன், இப்படி கவுண்ட் பண்ணி அவங்க ஒரு டேபிள் எழுதி வச்சுட்டாங்க. எல்லும் ஃபார்ம் பண்ணிகிட்டே போயிட்டாங்க, அட் த சேம் டைம் டேபிள் ஒன்று ஃபார்ம் பண்ணி வச்சு எழுதி வச்சுட்டாங்க. அப்போ கெட்ஸ் த ஆன்சர் டு ஹிஸ் க்வெஸ்சன் டேபிள் ஒன் ஃபைவ். இந்த டேபிளில் இருக்க மாதிரி அப்புக்கும் ஆன்சர் கிடச்சிருச்சு. அப்போ கேட்டது என்ன, ஏழு ஏழு, இவங்க ஒன்றொன்னா வச்சு வச்சு பார்த்துட்டு ஏழுக்கு எத்தனை வரும் அப்படின்றத ஃபோர்டீன் அப்படின்னு வந்து சொல்லிட்டாங்க. While writing the table, Amina realized that the number of match sticks required to twice the number of L is formed. அதுக்கடுத்து அமீனாவுக்கு நம்மளுக்கு தெரிஞ்சிச்சு. அமீனா என்ன பண்ணிட்டா, கண்டுபிடிச்சான். அமீனா ரியலைஸ் த நம்பர் ஆஃப் மேட்ச் ஸ்டிக், நம்பர் ஆஃப் மேட்ச் ஸ்டிக் வந்து எல்லை விட டபுளாக இருக்குது. நம்ம ஒரு எல்லு வச்சோம்னா இதில் ரெண்டாக இருக்குது, ரெண்டு எல்லு வச்சோம்னா இதில் வந்து டபுள் ஆகுது. அப்போ இதை வந்து டபுள் பண்ணோம்னா நம்மளுக்கு மேட்ச் ஸ்டிக் எவ்வளோன்னு கிடச்சிடுது அப்படின்னு சொல்லி இந்த டேபிளை பார்த்து அமீனா வந்து கண்டுபிடிச்சிட்டா. ஸோ நம்பர் ஆஃப் மேட்ச் ஸ்டிக் ரெக்வயர்டு, நம்பர் ஆஃப் மேட்ச் ஸ்டிக் வந்து நம்மளுக்கு எவ்வளோ வேணும், எவ்வளோ வேணும் அப்படின்றத கண்டுபிடிக்கிறதுக்கு என்னது, இப்போ டூ, இப்போ டூ, இப்போ வந்து நம்பர் ஆஃப் எல்லு, ஒரு ஒரு எல்லுக்கு வந்து எத்தனை மேட்ச் ஸ்டிக் தேவை, ரெண்டு மேட்ச் ஸ்டிக் தேவை, ஓகே ரெண்டு. அதுக்கடுத்து எத்தனை எல்லோ அத்தனை இது. இப்போ இப்போ வந்து இதை டபுள் பண்ணோம்னா எவ்வளோ மேட்ச் ஸ்டிக் அப்படின்றது கிடச்சிடுது. ஸோ இந்த நம்பர் ஆஃப் எல்லை வந்து அவங்க என்னன்னு வச்சுக்கிட்டாங்க, என்னன்னு வச்சுட்டாங்க. எத்தனை எல்லோ, இப்போ ஒரு எல்லுனா என் ஈக்குவல் டு ஒன்று, ரெண்டு எல்லுனா என் ஈக்குவல் டு டூ, அதுக்கு வந்து ஒரு வேரியபிள் நேம் வந்து கொடுத்து வச்சுட்டாங்க, என் ஈக்குவல் டு டூ அப்படின்னு சொல்லிட்டு. என்னன்றது எதை குறிக்குது, நம்பர் ஆஃப் எல்லு, இதுக்கு வந்து பேர் வச்சுக்கிட்டாங்க, ஜஸ்ட்டு வந்து என் அப்படின்ற வந்து ஒரு பேர் வச்சுக்கிட்டாங்க. ஸோ இப்போ வந்து நம்பர் ஆஃப் மேட்ச் ஸ்டிக்கு நம்மளுக்கு கிடச்சிச்சு. அப்போ ஒரு எல்லு அப்படின்னா ரெண்டு இருக்கா, ஸோ டூ இன்ட்டு எத்தனை எல்லோ அதை வந்து நம்மளுக்கு மல்டிப்ளை பண்ணாங்க. இப்போ ஒரு எல்லுனா இதை ஒன்று இந்த இடத்துல போகிறாங்க, அப்போ டூ என் அப்படின்றத கண்டுபிடிச்சிட்டாங்க. எப்படின்னு பாருங்கள், அவங்க என்ன பண்ணிட்டாங்க, நம்பர் ஆஃப் எல் ஃபார்ம்டு, எத்தனை எல்லோ அதுக்கு வந்து ஒரு பேர் கொடுத்துட்டாங்க, என் அப்படின்னு வச்சுக்கிட்டாங்க. இதுக்கு என்ன பேர் வச்சுட்டாங்க, என் அப்படின்ற ஒரு பேர் வச்சுட்டாங்க. ஸோ நம்மளுக்கு எத்தனை ஸ்டிக்கு தேவைப்படுது, அப்போ ஒரு இதுக்கு வந்து ரெண்டு ஸ்டிக் தேவைப்படுதா, அப்போ டூ இன்ட்டு என். இப்போ வந்து ஒரு இந்த நம்பர் ஆஃப் மேட்ச் ஸ்டிக்கை வந்து எத்தனை எல்லோ அதால் மல்டிப்ளை பண்ணோம்னா நம்மளுக்கு வந்து டோட்டல் மேட்ச் ஸ்டிக்கு கிடச்சிடுது. அதான்
number of matches stick required 2 into number of L. For convince, let us write the letter N for the number of L. எதுக்கு number of L க்கு வந்து N னு போட்டிருக்காங்க அவ்வளோதான். இப்போ வந்து இப்போ 7L இப்போ வந்து 7L அப்படின்னா 7N N ஈக்குவல் டு நம்மளுக்கு 7. ஸோ 2N தானே 2N வச்சுருக்காங்க 2. ஸோ 2 இன்ட்டு என்னோட வேல்யூ என்னது நம்மளுக்கு 7. 2 × 7 14 அப்படின்னு. ஏன்னா ஒரு எல்லுக்கு வந்து நம்மளுக்கு 2னா எத்தனை எல்லு தேவையோ அதை வந்து 2 மல்டிப்ளை பண்ணோம்னா போதும் தானே. அதான் இதை வந்து நம்ம தேர்ட் கிளாஸ்லேயே படிச்சிருப்போம். ஹவு மெனி டைம்ஸ் அப்படின்ற ஒரு சாப்டரில் வந்து நம்ம படிச்சிருப்போம். வி தென் ரைட் நம்பர் ஆஃப் மேட்சஸ்டிக் ரெக்கார்டு 2 × N அதில் 2 × N. இன்ஸ்டெட் ஆஃப் ரைட்டிங் 2N வி ரைட் 2N. அதாவது 2 × N அப்படின்றத நம்ம 2N அப்படின்னு போட்டுக்கலாம். ஏன்னா இதுவும் மல்டிப்ளைக்கு அர்த்தம்தான். 2N போட்டுக்கலாம், 2 × N போட்டுக்கலாம். ஓகே, அதான் இந்த லைனில் நம்மளுக்கு சொல்லியிருக்காங்க. அமீனா டெல்ஸ் ஹர் ஃப்ரெண்ட்ஸ் தட் அ ரூல் கிவ்ஸ் அ நம்பர் ஆஃப் மேட்சஸ் ஸ்டிக் ரெக்வயர்டு ஃபார் ஃபார்மிங் எனி நம்பர் ஆஃப் எல்ஸ். அமீனா டெல்ஸ் என்ன சொல்கிறா அவங்க ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட, ரூல் அவள் வந்து ஒரு ரூலே ஃபார்ம் பண்ணிட்டா 2N அப்படின்னு வச்சுக்கிட்டோம்னா நம்மளுக்கு எத்தனை எல், இப்போ 2N அப்படின்னு வச்சுட்டோம்னா இப்போ வந்து 10L மேக் பண்ணு, 10L அப்படின்னா இந்த எண்ணுன்ற இடத்துல வந்து 10 போட்டுட்டு 2 × 10 அப்படின்னு போட்டலாம். இப்போ N = 1 ஒரு எல், N = 2 2L, N = 3 3L. அதை வந்து 3 மல்டிப்ளை பண்ணோம்னா நம்மளுக்கு டோட்டல் எத்தனை மேட்ச் ஸ்டிக் தேவை அப்படின்றது கிடச்சிடும். இதை வந்து என்ன பண்ணிட்டா அமீனா ஒரு ரூல் மாதிரி ஃபார்ம் பண்ணி 2 × N அப்படின்ற ஒரு ரூல் ஃபார்ம் பண்ணி வச்சிட்டா. இப்போ இது ஒரு ரூலு, இந்த ரூலில் பாருங்கள் நம்மளுக்கு நம்பர் இருக்குது, அல்ஃபபெட்டிக்கல் லெட்டர்ஸும் இருக்குது. இதுதான் வந்து நம்மளுக்கு அல்ஜிப்ரால சொல்லியிருக்காங்க. அல்ஜிப்ரால வந்து நம்பர் யூஸ் பண்ணுவோம், அல்ஃபபெட்டிக்கல் லெட்டர் ரூல்ஸ் இது மாதிரி வரும் அப்படின்றது நம்ம ஃபஸ்ட்டு பேராகிராஃபில் படித்தோம். அதுதான் இந்த இதுதான் அந்தது. சரிதா சேஸ் த ரூல் இஸ் வெரி பவர்ஃபுல். யூஸிங் த ரூல் ஐ கேன் சே ஹவு மெனி மேட்சஸ்டிக்ஸ் ஆர் ரெக்யர்ட் டு ஃபார்ம் ஈவன் 100. ஓ, இந்த ரூல் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கே, இதை வச்சு நான் வந்து 100L எப்படி பண்ணுறதுன்னு கூட நான் கண்டுபிடிப்பேன். 100L எத்தனை மேட்சஸ் ஸ்டிக் தேவை அப்படின்றது கூட நான் கண்டுபிடிப்பேன். எப்படி நம்மளுக்கு எத்தனை ஒரு மேட்ச் ஸ்டிக் வந்து ஒரு எல்லுக்கு வந்து 2 மேட்ச் ஸ்டிக் தேவை. ஸோ என்னன்றது என்ன, நம்பர் ஆஃப் எல், என்னன்றது என்ன நம்மளுக்கு எத்தனை எல்லோ அது. ஸோ 2 × எத்தனை எல் நம்மளுக்கு தேவை, 100. ஸோ நம்மளுக்கு எவ்வளவு 200 நம்பர்ஸ், எவ்வளோ மேட்ச் ஸ்டிக் தேவைப்படுது, 200 மேட்சஸ் ஸ்டிக் வந்து தேவைப்படுது. இந்த மாதிரி நம்ம கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி சரிதா சொல்கிறான். தென் 11.3 த ஐடியா ஆஃப் எ வேரியபிள். இந்த அபவ் எக்ஸாம்பிள் வி ஃபவுண்ட் எ ரூல் டு கிவ் த நம்பர் ஆஃப் மேட்சஸ் ஸ்டிக் ரெக்யர்ட் டு எ பேட்டர்ன் ஆஃப் எல். த ரூல் வாஸ் நம்பர் ஆஃப் மேட்சஸ் ஸ்டிக் ரெக்வயர்டு 2N. ஸோ இந்த இதுக்கு முன்னாடி இருக்க எக்ஸாம்பிளில் நம்ம எந்த லெட்டருக்கு கண்டுபிடிச்சோம், எல்ன்ற லெட்டருக்கு வந்து டோட்டல் மேட்சஸ் ஸ்டிக்கு எவ்வளோ தேவைப்படும், எத்தனை நம்பர் எல்லு கொடுத்தாலும் அதுக்கு எவ்வளோ தேவைப்படும்ன்றதை கண்டுபிடிக்கிறத ஒரு ஃபார்முலா ஒரு ரூல் தான் வந்து நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் 2N அப்படின்றது. ஹியர் என் இஸ் த நம்பர் ஆஃப் எல் த பேட்டர்ன். பேட்டர்னில் வந்து என்னன்றது என்னென்னா நம்பர் ஆஃப் எல், எவ்வளோ எல்லோ அந்த இது எத்தனை, இப்போ 100 போட்டுக்கலாம், 60 போட்டுக்கலாம், அந்த மாதிரி 2 × 16 போட்டு நம்ம டோட்டல் கண்டுபிடிச்சிடலாம். N takes the value 1, 2, 3, 4 எது வேணாலும் இருக்கலாம். N வந்து எந்த ஒரு வேல்யூ, எத்தனை எல் வேணாலும் நம்மளுக்கு சம்பளம் கொடுக்கணும். அது வந்து ஒரு ஃபிக்ஸடு கிடையாது, அது வந்து ஒரு வேரியபிள். வேரியபிள்னா என்னதுன்னா நம்மளுக்கு சேஞ்ச் ஆகிட்டே இருக்க தான் வந்து வேரியபிள் அப்படின்றது. இந்த டேபிள் த வேல்யூ N கோஸ் ஆன் சேஞ்சிங் இன்க்ரீஸிங், அதாவது சேஞ்ச் ஆகிட்டே போகுது. இந்த டேபிளில் பாருங்கள் நம்மளுக்கு என்னன்றது என்னென்னா எவ்வளோ எல்லோ தான், ஃபஸ்ட்டு என்னன்றது 1, அதுக்கடுத்து 2, 3, 4 இந்த மாதிரி நம்மளுக்கு இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது, சேஞ்ச் ஆகிட்டே போகுது. As a result, the number of matches required also goes on changing, increasing. இது வந்து சேஞ்ச் ஆகிட்டே போகுது. அதான் மெயின் N is an example of variable. என்னன்றது என்னன்னா நம்மளுக்கு வந்து வேரியபிள். இதை தான் பாருங்கள் நம்ம சொன்னலை, இட்ஸ் வேல்யூ இஸ் நாட் ஃபிக்ஸ்டு, என்னோட வேல்யூ வந்து ஃபிக்ஸடாக இருக்காது. இட் கேன் டேக் எனி வேல்யூ 1, 2, 3, 4 அப் டு N டக், நம்மளுக்கு எந்த ஒரு வேல்யூனாலும் N-ல வந்து நம்ம இன்புட்டாக கொடுக்கலாம். We wrote the rule for the number of matches stick required using the variable N. நம்ம வந்து எவ்வளோ நம்பர் ஆஃப் மேட்சஸ் ஸ்டிக் வேணுமோ அதுக்கு தான் நம்ம வந்து ரூலாக எழுதியிருக்கோம். யூஸிங் இந்த என்ன்ற வேரியபிளை வச்சு நம்ம எழுதிக்கலாம். இப்போ எத்தனை எல்லோ அது வந்து நம்மளுக்கு சேஞ்ச் ஆகும், என்னன்றது வந்து நம்மளுக்கு அப்போ வேரியபிள், என்னன்றது வேரியபிள். இப்போ இதில் வர நம்பர் வந்து நம்மளுக்கு வேரியபிள் கிடையாது, இது வந்து ஃபிக்ஸடு நம்பரு.
எது நம்மளுக்கு வேரியபிள், என் இஸ் அ வேரியபிள். நீங்கள் என்னன்ற இடத்துல எந்த ஒரு இது வேணாலும் கொடுத்துக்கலாம். இப்போ நம்பர் ஆஃப் அப்படின்றதுனால என்னன்னு வச்சா ஷார்ட்டாக இருக்கும். அப்படி நம்ம எக்ஸ் ஒய் இஜட் எந்த ஒரு ஆல்பாபெட்டிக்கல் லெட்டர்னாலும் நம்ம இஷ்டப்படி நம்ம எந்த ஒரு லெட்டர்னாலும் நம்ம இந்த இடத்துல கொடுத்துக்கலாம். இப்போ எக்ஸ்ன்னு வச்சுக்கோங்க, நம்பர் ஆஃப் எல்லு எக்ஸ்ன்னு கூட வச்சுக்கோங்க. எக்ஸ்ன்னு நம்ம வச்சுட்டு எத்தனை இப்போ எத்தனை ஏழு எல்லு கொடுத்துருக்காங்கன்னா எக்ஸ் ஈக்குவல் டு செவன் அப்படின் கூட வச்சுக்கலாம். நம்ம வந்து இதையும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இது வந்து வேரியபிள், நம்மளுக்கு இதோட இதுக்கு வர வேல்யூ இருக்குது பார்த்தீங்களா. இப்போ சிக்ஸ் எல் அப்படின்னா என் ஈக்குவல் டு சிக்ஸ், இப்போ செவன் எல்னா என் ஈக்குவல் டு செவன், இப்போ டென் எல்னா என் ஈக்குவல் டு டென். இந்த மாதிரி வேரியபிள் சேஞ்ச் ஆகிட்டே போகுது பாருங்கள். ஆன்சர் அதாவது ஆன்சர்னு சொல்கிறேன், இந்த எத்தனை நம்பர் ஆஃப் எல்லோ அது வந்து நம்மளுக்கு சேஞ்ச் ஆகுது. இதுதான் வந்து வேரியபிள் அப்படின்னு சொல்லுவோம். என்னோட வேல்யூ வந்து வேரி ஆகிட்டே போகும். அப்போ என் இஸ் அ வேரியபிள், அதை தான் இந்த இதில் கொடுத்துருக்காங்க. த வேர்ட் வேரியபிள் மீன்ஸ் சம்திங் தட் கேன் வேரி, ஏதோ ஒன்று வேரி ஆகிட்டே போகுது, சேஞ்ச் ஆகுது. த வேல்யூ ஆஃப் எ வேரியபிள் இஸ் நாட் ஃபிக்ஸ்டு, வேரியபிளோட வேல்யூ வந்து ஃபிக்ஸ்டு இல்லை, அது வந்து சேஞ்ச் ஆகிட்டே போகும். வேரியபிள்னா என்னது, இந்த மாதிரி நம்ம எக்ஸ் ஒய் ஜெட்டுன்னு அதுக்கு ஒரு பேர் கொடுத்து வைக்கிறோம் பார்த்தீங்களா, அதுதான் வந்து வேரியபிள். அதில் வர வேல்யூ வந்து ஃபிக்ஸ்டாக இருக்கும். பட் அந்த இப்போ டூன்னு கொடுத்துட்டோம்னா அது ஃபிக்ஸடு வேல்யூ, பட் அந்த டூ கொடுக்கறதுக்கு முன்னால் என்னன்ற வேல்யூ வந்து நம்மளுக்கு சேஞ்ச் ஆகும். அதுதான் இந்த இடத்துல கவனிக்க வேண்டிய ஒன்று முக்கியமானது. வி ஷால் லுக் அட் அனதர் எக்ஸாம்பிள் ஆஃப் மேட்ச் பேட்டர்ன்ஸ் டு லேர்ன் மோர் அபவுட் வேரியபிள்ஸ். வேரியபிள்ஸை பற்றி இன்னொரு பேட்டர்ன்ஸில் வந்து நம்ம பார்க்கலாம். அமீனா அண்ட் சரிதா ஹவ் பிகம் குவாய்ட் இன்ட்ரெஸ்டட் இன் மேட்சஸ்டிக் பேட்டர்ன். அவங்களுக்கு வந்து ரொம்ப ஆசையாகிடுச்சு, இன்ட்ரெஸ்ட் ஆகிட்டாங்க. தே நோ வாண்ட் டு ட்ரை த பேட்டர்ன் ஆஃப் லெட்டர் சி. அவங்க என்ன பண்ணிட்டாங்க, இப்போ லெட்டர் சியை வந்து ட்ரை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. டு மேக் ஒன் சி தே யூஸ் த்ரீ மேட்சஸ்டிக். இப்போ ஒரு சி மேக் பண்ணால் அவங்களுக்கு எத்தனை மேட்சஸ்டிக் தேவைப்படுது, ஒன் டூ த்ரீ மேட்சஸ்டிக் வந்து தேவைப்படுது. இப்போ என்கிட்ட பாருங்கள் மேட்சஸ்டிக் இருக்குது, ஒன் டூ த்ரீ. இப்போ நம்மளுக்கு ஒரு லெட்டர் வந்து சீன்ற லெட்டர் வந்து நம்மளுக்கு ஃபார்ம் ஆகிடுச்சு, ஓகேவா. சீன்ற லெட்டர் வந்து நம்மளுக்கு ஃபார்ம் ஆகிடுச்சு. இதுக்கு எத்தனை மேட்சஸ்டிக் தேவைப்படுது, ஒன் டூ த்ரீ. இப்போ அகெயின் இன்னொரு சி வைக்கிறாங்க, நல்லா பாருங்கள், இடையில் இருக்குது இது இந்த மேட்சஸ்டிக். இப்போ இதில் வந்து எத்தனை சி நம்மளுக்கு ஃபார்ம் ஆயிருக்கு, இது ஒரு சி ஃபார்ம் ஆயிருக்கு, இது ஒரு சி ஃபார்ம் ஆயிருக்கு. நீங்கள் கன்ஃபியூஸ் பண்ணிக்கக்கூடாது, இது வந்து சி, நம்மளுக்கு பாக்ஸ் பாக்ஸாக இருக்குது அப்படின்றதுனால நம்ம கன்ஃபியூஸ் பண்ணிக்கக்கூடாது. இது ஒரு சி நம்மளுக்கு ஃபார்ம் ஆயிருக்கு, இது தென் நெக்ஸ்ட்டு ஒரு சி. இதே போல் சிசியாக நம்ம வச்சுட்டு போகும்போது அது வந்து ஒரு க்ளோஸ்டு பாக்ஸ் மாதிரி தான் நம்மளுக்கு தெரியும். இப்போ அதான் இங்கே கொடுத்துருக்காங்க, ஒரு சி. இப்போ அதே இது ஒரு சி, ரெண்டு சி வச்சுருக்காங்க. இங்கே வந்து மூணு சி வச்சுருக்காங்க, இது ஒரு சி, இது ஒரு சி, இது ஒரு சி, மூணு சி வச்சுருக்காங்க, இதில் நாலு சி. இந்த மாதிரி கண்டினியூஸாக பண்ணிகிட்டே போகிறாங்க அமீனாவும் சரிதாவும். இப்போ இதுக்கான டேபிளையும் அவங்க பண்ணிட்டாங்க. ஒரு சி வைக்கும்போது எத்தனை, ஒன் டூ த்ரீ. ரெண்டு சி வைக்கும்போது ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் சிக்ஸ். இப்போ வந்து அது வந்து த்ரீ த்ரீயாக நம்மளுக்கு இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. ஸோ த்ரீ மேட்சஸ்டிக் வைக்கும்போது நயன், ஃபோர் மேட்சஸ்டிக் வைக்கும்போது டுவெல். அப்போ நம்ம இதில் வந்து சீன்றதை நம்ம வந்து எத்தனை சி தேவையோ அதை வந்து என்னன்னு வச்சுக்கலாம். இப்போ நம்மளுக்கு வந்து ரெண்டு சி தேவை, அப்போ சியை வந்து நம்ம என் ஈக்குவல் டு எத்தனை சி, ரெண்டு சி, என் ஈக்குவல் டு ரெண்டு சி அப்படின்னு வச்சுக்கலாம். இப்போ என் ஈக்குவல் டு ரெண்டு சிக்கு, ஒரு சிக்கு நமக்கு எத்தனை தேவை, த்ரீ தேவை. அப்போ த்ரீ என், நம்மளுக்கு ஃபார்முலா என்ன, த்ரீ என் ரூல் கண்டுபிடிச்சாங்களா. அப்போ த்ரீ இன்ட்டு டூ ஈக்குவல் டு சிக்ஸ். இப்போ டூ எல்லுக்கு வந்து சிக்ஸு. இப்போ நம்மளுக்கு வந்து அஞ்சு சி தேவைப்படுது. அந்த சி சீன்றதை நம்ம என்ன பண்ணிக்கலாம், இப்போ என் ஈக்குவல் டு ஃபைவ் சி. இப்போ ஒன்றும் இல்லை, நீங்கள் எக்ஸுன்னு கூட மாற்றி வச்சுக்கோங்க, எக்ஸ் ஈக்குவல் டு ஃபைவ் சி. இப்போ எத்தனை சியோ அதுதான் நம்மளுக்கு நம்பர், இங்கே நம்பர் ஆஃப் சி தான் வந்து எக்ஸு. இப்போ எக்ஸ் ஈக்குவல் டு ஃபைவ் சினா அப்போ நம்மளுக்கு எத்தனை இது, த்ரீ. ஒரு ஒரு சிக்கு வந்து நம்மளுக்கு த்ரீ தேவைப்படுது, அப்போ த்ரீ எக்ஸு இல்லாட்டி த்ரீ என், ஏதாவது ஒரு வேரியபிள் கொடுத்துருக்காங்க. அப்போ த்ரீ எக்ஸ்னா த்ரீ இன்ட்டு ஃபைவ் ஃபிஃப்டீன். ஸோ டோட்டல் மேட்சஸ்டிக் நம்மளுக்கு எவ்வளோ தேவை, ஃபிஃப்டீன் தேவை. இதான் வந்து இந்த இதில் நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது, இதான் வந்து நம்மளுக்கு இங்கே கொடுத்துருக்காது. நம்பர் ஆஃப் மேட்சஸ்டிக் ரெக்வயர்டு, எவ்வளோ மேட்சஸ்டிக் தேவை, மூணு மேட்சஸ்டிக் தேவை. என்னன்றது என்ன, எத்தனை சியோ அந்த நம்பர். ஸோ சியோட அந்த என்னோட வேரியபிள் வந்து நம்ம என்னன்றது வேரியபிள் நம்மளுக்கு சேஞ்ச் ஆகிட்டே போகும். ஒரு சி கொடுத்தாங்கன்னா என் ஈக்குவல் டு ஒன்று, ரெண்டு சி கொடுத்தாங்கன்னா என் ஈக்குவல் டு டூ, அந்த மாதிரி நம்மளுக்கு சேஞ்ச் ஆகும். ரிமெம்பர் த்ரீ என் இஸ் த சேம், அதான் த்ரீ என்னன்றது என்னது, த்ரீ இன்ட்டு என்ன தான் த்ரீ என் அப்படின்றது போகிறாங்க. நெக்ஸ்ட் அமீனா அண்ட் சரிதா விஷ் டு மேக் பேட்டர்ன் எஃப். இப்போ என்ன பேட்டர்ன் வந்துட்டாங்க, எஃப் பேட்டர்ன் வந்துட்டாங்க. ஸோ எஃப்க்கு நம்மளுக்கு எத்தனை மேட்சஸ்டிக் தேவைப்படுது, ஒன்
டூ த்ரீ ஃபோர் ஃபோர் மேட்சஸுக்கு தேவைப்படுது. அப்போ ஒரு எஃப்க்கு வந்து ஃபோர்னா ரெண்டு எஃப்க்கு வந்து இப்போ டூன்னு போடுங்க, அப்போ எவ்வளவு எயிட்டு. ஸோ நம்பர் ஆஃப் எஃப் வந்து என்ன, என் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் எஃப், எத்தனை எஃப் கொடுக்குறோமோ அதை வந்து என் அப்படின்றது வச்சுக்கலாம். இப்போ ரெண்டு எஃப் கொடுத்துருக்காங்களா, அப்போ என் ஈக்குவல் டு டூ. அப்போ நம்மளுக்கு எவ்வளவு ஒரு எத்தனை மேட்சஸ்டிக் தேவைப்படுதோ அதால் மல்டிப்ளை பண்ணுங்கள். எத்தனை மேட்சஸ்டிக் தேவைப்படுது, ஒன் டூ த்ரீ ஃபோர். அப்போ ஃபோர் இன்ட்டு டூ எவ்வளவு எயிட், எயிட்டு மேட்சஸ். ரெண்டு எஃப்க்கு வந்து எவ்வளவு எயிட் தேவை. இப்போ எஃப் வந்து சிக்ஸ் எஃப் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். எஃப் வந்து எவ்வளவு, சிக்ஸ் எஃப்க்கு வந்து எவ்வளோ மேட்சஸ்டிக்குன்னு ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அப்போ நம்மளுக்கு ஃபார்முலா என்ன, ஃபோர் என். ஃபோருன்றது ஒரு மேட்சஸ்டிக்கோட கவுண்ட்டு, என்ன்றது எவ்வளோ எஃப்ஓ அதோட கவுண்ட்டு. அப்போ ஃபோர் இன்ட்டு சிக்ஸ், ஃபோர் இன்ட்டு சிக்ஸ், இதான் வந்து நம்மளுக்கு கணக்கு. இது ரெண்டையும் நம்ம மல்டிப்ளை பண்ணிவிட்டு போட்டோம். ஃபோர் சிக்ஸ் ஆர் டுவெண்ட்டி ஃபோர். ஸோ டுவெண்ட்டி ஃபோர் மேட்சஸ்டிக் வந்து நம்மளுக்கு தேவைப்படுது. அதுக்கடுத்து பாருங்கள், திங்க் ஆஃப் அதர் லெட்டர்ஸ் ஆஃப் ஆல்ஃபபெட் அண்ட் அதர் ஷேப்ஸ் தட் கேன் மேக் மேட் ஃப்ரம் மேட்சஸ்டிக். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ யூன்றது இது பண்ணுறோம். ஸோ யூன்றதுக்கு நம்ம எப்படி மேட்சஸ்டிக்கை யூஸ் பண்ணலாம். இப்போ யூன்றதுக்கு ஒரு மேட்சஸ்டிக்கு, நம்மளுக்கு யூ மாதிரி வளைவாலாம் வராது, மேட்சஸ்டிக்கு வந்து நம்மளுக்கு ஸ்ட்ரைட்டானது. ஸோ நம்ம இப்படி தான் நம்ம வந்து ஃபார்ம் பண்ண முடியும். இப்போ விக்கு வந்து நம்ம இந்த மாதிரி ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஸோ வின்ற லெட்டர். இப்போ அதே இது இதை நம்ம வந்து ஷேப்ஸுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி நம்ம க்ளோஸ் பண்ணிட்டால் இது வந்து ட்ரையாங்கிள் ஷேப்பில் இருக்குது. ஸோ ட்ரையாங்கிள் வந்து ரிட்டன் இப்படி திருப்பி பாருங்கள், ட்ரையாங்கிள் எந்த ஒரு ஷேப்லனாலும் நம்ம வச்சுக்கலாம். ட்ரையாங்கிள் ஷேப்பு, ஸோ ரெக்டாங்கிள், எந்த ஒரு இதுனாலும் பாருங்கள். ஸோ இதை தான் வந்து ஒவ்வொரு ஷேப்லேயும் நம்ம மேட்சஸ்டிக்கு வந்து எவ்வளோ யூஸ் ஆகும் அப்படின்றதான் இதில் கொடுத்துருக்காங்க. பாருங்கள், ட்ரையாங்கிள், ஸ்கொயர், எக்ஸட்ரா, சூஸ் எனி ஃபைவ் அண்ட் ரைட் ரூல்ஸ் ஃபார் மேக்கிங் மேட்சஸ்டிக் பேட்டர்ன்ஸ் வித் தம். இது மாதிரி நீங்கள் ஏதாவது ஒரு ஃபைவ் யூஸ் பண்ணுங்கள், இல்லாட்டி வி பண்ணுங்கள், ஷேப்ஸ் ட்ரையாங்கிள் பண்ணுங்கள். ஸோ ஒரு ட்ரையாங்கிள் பண்ணிட்டோம், ஸோ அடுத்த ட்ரையாங்கிள், அதுக்கடுத்த ட்ரையாங்கிள். இப்போ நான் ட்ரையாங்கிள் ஃபார்ம் பண்ணியிருக்கேன் பாருங்கள், ரெண்டு ட்ரையாங்கிள் வந்து ஃபார்ம் பண்ணியிருக்கேன். இப்போ இதே இது மெத்தடு பாருங்கள், இந்த ரெண்டு மேட்சஸ்டிக்கை எடுத்துட்டு நம்ம இப்படிக்கும் ஃபார்ம் பண்ணலாம். இதுவும் ட்ரையாங்கிள் தானே, இது ஒரு ட்ரையாங்கிள், இது ஒரு ட்ரையாங்கிள். இது ரெண்டையும் மறைச்சிட்டு பாருங்கள், இது ஒரு ட்ரையாங்கிள். இதை மறைச்சிட்டு பாருங்கள், இது ஒரு ட்ரையாங்கிளில் வரும். ஸோ நம்மளுக்கு வந்து ரெண்டு இதுக்கும் வந்து வித்தியாசம் இருக்குது, ரெண்டுமே வந்து நம்மளுக்கு சேஞ்ச் ஆகும். இது ரெண்டுக்குமே வந்து பார்த்திங்கன்னா ரூல் வந்து வேரி ஆகும். இந்த மாதிரி ஒரு எக்ஸ்பிரஷன் ரூலை வந்து நம்ம கண்டுபிடிக்கிறது தான் வந்து அல்ஜிப்ரா. ஸோ இது மேலே இருக்க மெயின் திங் வந்து நம்ம யோசித்து பண்ண வேண்டியது இது ஒன்று தான். இப்போ வாங்க நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்கான்னு பார்க்கலாம். நெக்ஸ்ட் என்னென்னு பாருங்கள், மோர் எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் வேரியபிள்ஸ். வி ஹாவ் யூஸ்டு த லெட்டர் என் டு ஷோ வேரியபிள். ஸோ நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், நம்ம யூஸ் பண்ணுற இந்த லெட்டர்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, ஆல்ஃபபெட்டிக்கல் லெட்டர்ஸ், இதுதான் வந்து வேரியபிள். இதில் ஒரு வேல்யூ நம்மளுக்கு ஃபிக்ஸடாக கொடுத்துட்டாங்கன்னா அது வந்து ஃபிக்ஸட் வேல்யூ, அதான் இந்த பேராகிராஃபில் கொடுத்துருக்காங்க. பாருங்கள், வென் மே யூஸ் எனி லெட்டர் அஸ் எம் எல் பி எக்ஸ் ஒய் இசட், எது வேணாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் டு ஷோ ஏ வேரியபிள். ஒரு வேரியபிளை ஷோ பண்ணுறதுக்கு நம்ம இதில் இருக்க எந்த ஒரு லெட்டர் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம், ஏபிசிடி ஆல்ஃபபெட்டில் எதை வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ரிமெம்பர் எ வேரியபிள் இஸ் எ நம்பர், வேரியபிள்ன்றது ஒரு நம்பர். நம்ம ஒரு எக்ஸ் ஒய் ஜெட்டுன்னு கொடுத்தோம்னா அது எதுக்கு கொடுக்குறோம், ஏதோ ஒரு நம்பரை வந்து மென்ஷன் பண்ணுறதுக்காண்டி தான் நம்ம வந்து கொடுக்குறோம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், எ நம்பர் ஃபைவ் ஆர் ஹண்ட்ரட் ஆர் எனி அதர் கிவன் நம்பர், இது வந்து வேரியபிள் கிடையாது. இப்போ நான் வந்து ஃபைவ் அப்படின்ற ஒரு நம்பர், இப்போ இங்கே வந்து ஃபைவ்னு கொடுத்துருக்காங்க. ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு ஃபைவ் அப்படின்றதான். இப்போ இந்த ஃபைவ் வந்து வேரியபிள் கிடையாது, இதை தான் நான் வந்து இதுக்கு முன்னாடி சொன்னேன், ஃபைவ் வந்து வேரியபிள் கிடையாது, எக்ஸு தான் வேரியபிள். ஃபைவ் வந்து ஃபிக்ஸடாக நம்மளுக்கு கொடுத்துட்டாங்க. இப்போ இது இப்போ இந்த எக்ஸோட வேரியபிள், இப்போ வந்து அடுத்ததில் பாருங்கள், இப்போ எக்ஸ் ஈக்குவல் டு டென் அப்படின்னு கொடுத்தாங்கன்னா எதோட வேரியபிள் மாறி இருக்கு, எக்ஸோட வேரியபிள் மாறி இருக்கு. டென்னு கொடுத்துட்டாங்கன்னா இது வந்து ஃபிக்ஸடு வேல்யூ, இதை தான் இந்த பேராகிராஃபில் நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது. எக்ஸுன்றது வேரியபிள், எக்ஸோட வேல்யூ தான் வந்து நம்மளுக்கு சேஞ்ச் ஆகிட்டே போகும், அதுதான் மெயினாக கவனிக்க வேண்டியது. தே ஹாவ் ஃபிக்ஸ்டு வேல்யூ, அதாவது இந்த நம்பர்லாம் வந்து ஃபிக்ஸ்டு வேல்யூஸ். சிமிலர்லி இதே போல், த நம்பர் ஆஃப் ஆங்கிள்ஸ் ஆஃப் எ ட்ரையாங்கிள்ஸ் ஹாஸ் ஃபிக்ஸ்டு வேல்யூ. நம்பர் ஆஃப் ஆங்கிள்ஸ் ஆஃப் எ ட்ரையாங்கிள், ட்ரையாங்கிளோட அந்த ஆங்கிள் வந்து ஃபிக்ஸ்டு, இட்ஸ் நாட் அ வேரியபிள், அது வந்து வேரியபிள் கிடையாது. ஆங்கிள் அது எவ்வளோ ஆங்கிளோ, அதாவது அதில் கொடுக்குற நம்ம நம்பர்ஸ் கொடுக்குறோம் பார்த்தீங்களா, எக்ஸ் இக்கொல்டு இத்தனை டிகிரி, எக்ஸோட ஆங்கிள் நைன்டி டிகிரி, அந்த மாதிரி கொடுக்குற ஆங்கிள் வந்து வேரியபிள் கிடையாது. அந்த எக்ஸ் என் அப்படின்னு கொடுக்குறோம் பார்த்தீங்களா, அதுதான் வேரியபிள். த நம்பர் ஆஃப் கார்னர்ஸ் ஆஃப் ஏ குவாடிலேட்டர், குவாடிலேட்டர் நம்மளுக்கு என்னது, ஃபோர் சைடு உள்ளதான் குவாடிலேட்டர். குவாடிலேட்டர்னா ஃபோர், எந்த ஒரு டயக்ராம் ஃபோர் சைடு இருந்துச்சுன்னா அது என்னது, குவாடிலேட்டர்.
இஸ் ஃபிக்ஸ்டு இட்ஸ் ஆல்சோ அதோட கார்னர் வந்து ஃபிக்ஸ்டு இட்ஸ் ஆல்சோ நாட் ஏ வேரியபிள் அது வந்து வேரியபிள் கிடையாது பட் என் இஸ் அ எக்ஸாம்பிள் வி ஹேவ் லுக்குட் இஸ் அ வேரியபிள் இட்ஸ் டேக்ஸ் ஆன் வேரியஸ் வேல்யூஸ் என்ன்றது வந்து என்னது நம்மளுக்கு நம்பர் ஆஃப் மேட்சிஸ்டிக் இப்போ அதோட நம்பர் வந்து குறையும் நம்பர் ஆஃப் எல் நம்பர் ஆஃப் சி எத்தனை நம்பர் நம்பர் ஆஃப் வி நம்பர் ஆஃப் ஸ்கொயர் நம்பர் ஆஃப் ட்ரையாங்கிள் அது எல்லாமே வந்து நம்மளுக்கு செய்கிறாஞ்சோம் ஃபைவ் ட்ரையாங்கிள் கொடுக்கலாம் டென் ட்ரையாங்கிள் கொடுக்கலாம் டென் ஸ்கொயர் கொடுக்கலாம் டென் யூக்கு ஃபைன் பண்ண சொல்லலாம் இப்போ டென் எஃப் டென் சி இந்த மாதிரி நம்மளுக்கு மாறிக்கிட்டே வருது பார்த்தீங்களா அதுதான் வந்து வேரியபிள் அப்படின்றது இப்போ நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம் லெட்ஸ் நவ் கன்சிடர் வேரியபிள் இஸ் மோர் ஃபேமிலியர் சுச்சுவேஷன் வேரியபிளுக்கு வந்து நம்ம இன்னொரு சில எக்ஸாம்பிள்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் வென்ட் டு பை நோட் புக்ஸ் ஃப்ரம் த ஸ்கூல் புக் ஸ்டோர் ஸ்கூல் புக் ஸ்டோர்லேருந்து புக்ஸ் வாங்க போயிருக்காங்க ப்ரைஸ் ஆஃப் ஒன் நோட் புக் இஸ் ஃபைவ் ஒரு நோட் புக் எவ்வளவு ஃபைவ் ருபீஸ் முன்னூ வாண்ட்ஸ் டு பை ஃபைவ் நோட் புக் அப்போ இந்த ஃபைவ் நோட் புக் இது வந்து வேரியபிள் இப்போ பாருங்கள் நோட் புக் அப்படின்றது முன்னூக்கு எவ்வளோ தேவை அஞ்சு தேவை அப்போ வாண்ட்ஸ் டு பை செவன் சாரா வாண்ட்ஸ் டு பை ஃபோர் நோட் புக்ஸ் ஹவு மச் மணி ஷுட் அ ஸ்டூடெண்ட் கேரி வென் ஷி ஆர் ஹி கோஸ் டு புக் ஸ்டோர் டு பை நோட் புக்ஸ் திஸ் வில் டிபெண்ட் ஆன் ஹவு மெனி நோட் புக்ஸ் த ஸ்டூடெண்ட் வாண்ட் டு பை இது வந்து எதை டிபெண்ட் பண்ணியிருக்கு ஒரு ஸ்டூடெண்ட்டை பொறுத்து இருக்குது அந்த ஸ்டூடெண்ட் வந்து எவ்வளோ நோட் புக் வாங்குறாங்க அப்படின்றத பொறுத்து இருக்கு இப்போ இங்கே நம்பர் ஆஃப் நோட் புக்ஸ் எவ்வளோ நோட் புக் தேவையோ அதை வந்து ஒரு வேரியபிளாக கொடுத்துட்டாங்க எம் அப்படின்ற ஒரு வேரியபிளாக கொடுத்துட்டாங்க இப்போ வந்து முன்னுக்கு வந்து ஃபைவ் நோட் புக் வேணும்னா எம்மோட வேல்யூ என்னது நம்மளுக்கு எம் ஈக்குவல் டு ஃபைவ் அடுத்தது பாருங்கள் அப்புக்கு வந்து செவன் நோட் புக் தேவை அப்போ எம் ஈக்குவல் டு செவன் சாரா வாண்ட் டு பை ஃபோர் நோட் புக் அப்போ எம் ஈக்குவல் டு ஃபோர் இந்த வேல்யூ வந்து இதில் வந்து ஃபிக்ஸ்டு பட் எம்மோட வேல்யூ எம் வந்து வேரியபிள் சேஞ்ச் ஆகுது பாருங்கள் சாரி எம் ஈக்குவல் டு ஃபைவ் எம் ஈக்குவல் டு செவன் எம் ஈக்குவல் டு ஃபோர் அப்படின்னா எம்மோட வேல்யூ வந்து சேஞ்ச் ஆகுது ஸோ எம் இஸ் அ வேரியபிள் நம்பர் ஆஃப் நோட் புக்ஸ் ரெக்வயர்டு ஒரு நோட் புக்கு வந்து எவ்வளவு ப்ரைஸ் ஆஃப் ஒன் நோட் புக் ஃபைவ் ருபீஸ் ஒரு நோட் புக் ஃபைவ் ருபீஸ்னா ரெண்டு நோட் புக் டூ ஃபைவ் ஆர் டென் த்ரீ ஃபைவ் ஆர் ஃபிஃப்டீன் எத்தனை நோட் புக்கோ அதை வந்து இதால் மல்டிப்ளை பண்ணணும் ஒரு ஒன் ருபி அதாவது ஒரு நோட் புக்கோட காஸ்ட் எவ்வளவு ஃபைவ் அப்போ ஃபைவ் எம் இதை வந்து எம்னு கொடுத்துருவாங்க ஃபைவ் இப்போ ஃபைவ் தான் நம்மளுக்கு மெயின் ஸோ ஃபைவ் இப்போ வந்து ஃபைவ்னா ஃபைவ் நோட் புக்னா ஃபைவ் ஃபைவ் ஆர் டுவெண்ட்டி ஃபைவ் ஃபோர் நோட் புக்னா ஃபோர் ஃபைவ் ஆர் டுவெண்ட்டி அதுக்கடுத்து சிக்ஸ்னா சிக்ஸ் ஃபைவ் ஆர் தேர்ட்டி அந்த மாதிரி நம்ம சேஞ்ச் பண்ணிகிட்டே போகணும் ஸோ எம் இஸ் அ வேரியபிள் இதே தான் வந்து நம்மளுக்கு இங்கே கொடுத்துருக்காங்க ஃபைவ் எம்மோட வேல்யூ ஃபைவ்னா ஃபைவ் ஃபைவ் ஆர் டுவெண்ட்டி ஃபைவ் இப்போ அனதர் எக்ஸாம்பிளில் வந்து பாருங்கள் சாரி இந்த எம்னா எம்மோட வேல்யூ ஃபைவ்னா ஃபைவ் ஃபைவ் ஆர் டுவெண்ட்டி ஃபைவ் இப்போ அனதர் எக்ஸாம்பிள் பாருங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து வரிசையாக ரோலில் நிற்கிறாங்க சீஃப் கெஸ்ட்டுக்கு வந்து மாஸ் ட்ரில் பண்ணுறதுக்காண்டி ட்ரில் பண்ணுறதுக்காண்டி சீஃப் கெஸ்ட் முன்னால் ரோ ரோவாக நிற்பாங்க இப்போ ஸ்கூலில் வந்து வரிசையாக ப்ரேயருக்கு நிற்கிறோன்னு வைங்க வரிசையாக வந்து நிப்பாட்டி வைப்பாங்க அப்போ ஒரு ரோ அப்படின்றது ஒரு லைன் ஃபுல்லாக வந்து ஒரு ரோ இது வந்து நம்மளுக்கு என்னது காலம் இப்படி இருக்கிறது என்னது ரோ ஒரு ரோ ரெண்டு ரோ ஹரிசோண்டல் வைஸ் நம்ம செக் பண்ணோம்னா அது வந்து ரோ இந்த மாதிரி வெர்டிக்கலாக நம்ம செக் பண்ணும்போது அது வந்து காலம் அப்படின்னு சொல்லுவோம் இப்போ வந்து ஒரு ரோக்கு தே ஸ்டாண்ட் டென் இன் எ ரோ ஒரு ரோவில் வந்து டென் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நிற்கிறாங்க பட் நம்மளுக்கு எத்தனை ரோ அப்படின்றது தெரிஞ்சால் தானே நம்ம ஃபுல் ஸ்டூடெண்ட்டை கவுண்ட் பண்ண முடியும் அப்போ நம்பர் ஆஃப் ரோஸ் அதுதான் அந்த இதில் நம்ம அப்போ எத்தனை ரோ அப்படின்றது நம்பர் ஆஃப் ரோஸ் ஈக்குவல் டு இப்போ அதை வந்து என்னன்னு வச்சுக்கலாம் ரோ ஈக்குவல் டு என் ரோ வந்து நம்ம என்ன்ற வேரியபிளால் வச்சுக்கிறோம் ரோ ஈக்குவல் டு ஒன் சரி நான் நம்பர் ஆஃப் சில்ட்ரன் வில் டிபெண்ட் ஆன் த நம்பர் ஆஃப் ரோஸ் எவ்வளோ ரோஸோ அதை டிபெண்ட் பண்ணி தான் நம்பர் ஆஃப் சில்ட்ரன் வந்து நம்ம கேல்குலேட் பண்ண முடியும் இஃப் தேர் இஸ் ஒன் ரோ ஒரு ரோனா வந்து ஒரு ரோவில் எத்தனை பேர் டென் ஸ்டூடெண்ட்ஸ் ஸோ ஒரு ரோனா ஒன் இன்ட்டு டென் ஈக்குவல் டு டென் இப்போ சப்போஸ் ரெண்டு ரோனா அப்போ ரோ வந்து நம்ம என்ன்ற வேரியபிளால் சொல்லியிருக்கோம் ஸோ என் ஈக்குவல் டு டூ ரெண்டு ரோ அப்போ ஒரு ரோக்கு டென் ஸ்டூடெண்ட்ஸ்னால் டூ இன்ட்டு டென் டுவெண்ட்டி இப்போ ஃபைவ் ரோனா ஃபைவ் இன்ட்டு டென் ஃபிஃப்டி ஏன்னா ஒரு ரோக்கு வந்து டென்னு ஃபைவ் ரோக்குனா ஃபைவ் இன்ட்டு டென் இப்போ டென் ரோ நிற்கிறாங்க இப்போ டென் ஸ்டூடெண்ட்டு டென் ரோ டென் ஸ்டூடெண்ட்டு அப்போ டென் இன்ட்டு டென் ஹண்ட்ரட் ஸ்டூடெண்ட்டு இதுதான் வந்து நம்ம கண்டுபிடிக்க இதுதான் இங்கே வந்து கொடுத்துருக்காங்க இஃப் தேர் ஆர் டூ ரோஸ் தேர் வில் பி டூ இன்ட்டு டென் ஈக்குவல் டு டுவெண்ட்டி சில்ட்ரன் அண்ட் ஸோன் இஃப் தேர் ஆர் ஆர் ரோஸ் எத்தனை ரோனே தெரியலை அப்போ ரோ வந்து எத்தனைன்னே தெரியலை அதை வந்து ஆர் அப்படின்னு வச்சுக்கிட்டாங்க என்னு வச்சுக்கலாம் எப்படி வேணாலும் வச்சுக்கலாம் இப்போ நம்பர் ஆஃப் ரோஸ் வந்து ஆறுன்னு வச்சுக்கிறாங்க எத்தனை ரோவோ இப்போ வந்து ஒரு டென் ரோ இருக்குன்னா அதை டென்னுன்னு கொடுக்கல அதை வந்து ஆர் அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம்
இப்போ டென் அந்த நம்பர் ஆஃப் ரோஸ் வந்து நம்மளுக்கு கொடுக்கலைனா எத்தனை ரோ அப்படின்ற அந்த நம்பர் வந்து நம்மளுக்கு கொடுக்கலைனா அதை ஏதோ ஒரு வேரியபிளை வச்சு நம்ம மென்ஷன் பண்ணிக்கலாம் ஆர் ரோஸ் அப்படின்றது. தேர் வில் பி டென் ஆர் சில்ட்ரன், அதாவது ரோ வந்து நம்ம ஆறுன்னு வச்சுக்கிட்டோமா, ஒரு ரோக்கு எத்தனை சில்ட்ரன், டென் சில்ட்ரன். அப்போ டென் இப்போ எத்தனை ரோவோ எத்தனை நம்பர் ஆஃப் ரோஸோ அதை ஆறுன்னு வச்சுருக்கோம், அப்போ டென் ஆர். இப்போ இதை நீங்கள் என்னன்னு கூட வச்சுருக்கலாம், நம்பர் ஆஃப் ரோஸ் அப்போ டென் என். இந்த மாதிரி தான் நம்ம ரூல் ஃபார்ம் பண்ணணும். இதில் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், ஸோ நம்மளுக்கு அந்த வேரியபிள் அப்படின்னு வச்சுருக்கோம், ஆர் இஸ் அ வேரியபிள், நம்பர் ஆஃப் ரோஸ் எத்தனை ரோவோ அதை வந்து ஆறுன்னு வச்சுருக்கோம். என்னன்னு வச்சுருந்தோம்னா என் இஸ் அ வேரியபிள், அந்த என்ன ஆரை வந்து நம்ம என்ன பண்ணுறோம், மல்டிப்ளைடு த நம்பர்ஸ், அந்த ஒரு ரோக்கு எத்தனை நம்பரோ அதோட வந்து நம்ம மல்டிப்ளை பண்ணோம். இன் ஆல் த எக்ஸாம்பிள்ஸ் சீன் சோஃபர் த வேரியபிள், த வேரியபிள்னா இது தான், வாஸ் மல்டிப்ளைட் பை எ நம்பர். இப்போ ஒரு ரோக்கு வந்து டென்னுனா அந்த டென்னால் நம்ம வந்து மல்டிப்ளை பண்ணுறோம், தட் இஸ் அதை தான் நம்ம நோட் பண்ணோம், மல்டிப்ளை பை எ நம்பர். தேர் கேன் பி டிஃப்ரெண்ட் சுச்சுவேஷன் ஆஸ் வெல், இந்த நம்பர்ஸ் ஆர் ஆடட் டு ஆர் சப்ராக்டட் ஃப்ரம் த வேரியபிள்ஸ். ஸோ டிஃப்ரெண்ட் சுச்சுவேஷனில் நம்ம வந்து ஆட் பண்ணவும் செய்யலாம், சப்ராக்ட் பண்ணுற மாதிரியும் இருக்கும். அதான் சரிதா சேஸ் தட் ஷி ஹேட் டென் மோர் மார்பிள்ஸ் இன் ஹர் கலெக்ஷன். இந்த வேரியபிளை வந்து நம்ம சம்டைம்ஸ் வந்து ப்ளஸ் பண்ணுற மாதிரியும் இருக்கும், சம்டைம்ஸ் வந்து மைனஸ் பண்ணுற மாதிரியும் இருக்கும். அதான் வந்து இதில் கொடுத்துருக்காங்க, அதுதான் வந்து அல்ஜிப்ரா. சரிதா சேஸ் ஷி ஹாஸ் டென் மோர் மார்பிள்ஸ் இன் ஹர் கலெக்ஷன் தேன் அமீனா, அதாவது சரிதா வந்து டென் மோர் மார்பிள்ஸ், டென் மார்பிள்ஸ் கிடையாது, டென் மோர், டென் வந்து அதிகமாக வச்சுருக்கா, யாரை விட, அமீனாவை விட. நம்மக்கிட்ட அமீனாட்ட எவ்வளோ இருக்குன்னு தெரியாது, பட் அமீனாவை விட இவன் வந்து பத்து அதிகமாக வச்சுருக்கா. இப்போ அமீனாட்ட இருக்கிறது எவ்வளோன்னே தெரியலன்னு வைங்க, அதை வந்து எக்ஸுன்னு வச்சுக்கோங்க. இப்போ அமீனாட்ட எவ்வளோ இருக்குது, மார்பிள்ஸ் எவ்வளோ இருக்குது அப்படின்றத கொடுக்கல, அதை எக்ஸுன்னு வச்சுக்கோங்க, என்னன்னு வச்சுக்கோங்க, எல்லு பி ஏதோ ஒன்று ஒரு வேரியபிளாக வச்சுக்கோங்க. இப்போ நான் வந்து அமீனாட்ட இருக்க மார்பிள் வந்து எக்ஸுன்னு வச்சுருக்கேன், எக்ஸ் மார்பிள் இருக்குது, பத்து இருந்துச்சுனாலும் அதை வந்து எக்ஸுன்னு வச்சுக்கிட்டேன், பன்னெண்டுனா அதை வந்து நம்ம நம்பராக சொல்லலை, அதை வந்து எக்ஸுன்னு வச்சுக்கிட்டோம். அப்போ சரிதாட்ட எவ்வளோ இருக்குது, அவளை விட டென் மோர் அதிகம், அப்போ அவட்ட இருக்கிறது எக்ஸு ப்ளஸ் டென் மோர் அதிகம். இதுதான் நம்ம வந்து இப்போ இந்த ரூல் தான் நம்மளுக்கு இங்கே ஃபாலோ பண்ண. இங்கே பாருங்கள், சரிதா ஹாஸ் 30, அதாவது அமீனா ஹாஸ் 20. இப்போ அமீனா வந்து 20 வச்சுருந்தான்னா சரிதா 30 வச்சுருப்பா, டென் மோர் அதிகம்ல. இப்போ அமீனாட்ட வந்து 30 இருந்துச்சுன்னா சரிதா தான் 40, ஏன்னா டென் மோர் அதிகம், இவளை விட பத்து வந்து கூடுதலாக வச்சுருக்கா. மோர்னா அவள் வச்சிருக்கதோட அதுவும் சேர்த்து அதை விட அதிகமாக வச்சுருக்கா. டென்னுன்றதை நீங்கள் கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க, நான் திரும்ப திரும்ப சொல்கிறத தான், டென் மோர்னா இவள் வச்சிருக்கதை விட பத்து அதிகமாக, இவட்ட 30 இருந்துச்சுன்னா அதோட 10 சேர்த்துக்கோங்க 40, இவட்ட 50 இருந்துச்சுன்னா, அமீனாட்ட 50 இருந்துச்சுன்னா சரிதாட்ட அதோட ஒரு 10 சேர்த்துக்கோங்க 60, அதான் இருக்கு. இஃப் அமீனா ஹேஸ் 30 மார்பிள்ஸ் தென் சரிதா ஹேஸ் 40, அமீனாட்ட 30 இருந்துச்சுன்னா சரிதாட்ட 40. வி டு நாட் நோ எக்ஸாக்ட்லி ஹவு மெனி மார்பிள்ஸ் அமீனா ஹேஸ், நம்மளுக்கு தெரியாது எக்ஸாக்டாக வந்து எவ்வளோ இருக்குதுன்னு தெரியாது. நம்ம வேணால் வந்து ஒரு இதாக வச்சுக்கலாம், 10 இருக்குதுன்னு வச்சுக்கலாம், 20 இருக்குதுன்னு, இது வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு தான் சொல்லியிருக்காங்க, பட் எக்ஸாக்டாக வந்து அமீனாட்ட எவ்வளோ இருக்குன்றது நம்மள்கிட்ட கொடுக்கல. பட் வி நோ தட் சரிதா மார்பிள், சரிதாவோட மார்பிள் தெரியும், அமீனாவோட மார்பிளை விட சரிதாவோட மார்பிள் 10 அதிகம். ஸோ அமீனாவோட மார்பிளை என்ன வச்சுட்டாங்க, எக்ஸுன்ற வேரியபிளால் வச்சுட்டாங்க. எக்ஸ் இஸ் அ வேரியபிள், வி கேன் டேக் எனி வேல்யூ, இதில் வந்து எந்த வேல்யூனாலும் நம்ம எடுத்துக்கலாம். யூஸிங் எக்ஸ் வி ரைட் சரிதாஸ் மார்பிள், இப்போ சரிதாவோட மார்பிள் எப்படி எழுதலாம், இது வந்து எக்ஸுன்றது என்ன வேரியபிள், எதே அமீனாவோட வேரியபிள், அமீனாவோட வேரியபிளுக்கு பதிலாக அவங்க வந்து அவட்ட எத்தனை காயின் மார்பிள் ஏதோ ஒன்று இருக்குதோ அதை வந்து நம்ம எக்ஸுன்னு வச்சுக்கிட்டோம். ஸோ எக்ஸோட 10 கூட்டினோம்னா சரிதாவோடது கிடச்சிடும். இந்த எக்ஸ்பிரஷன் எக்ஸ் ப்ளஸ் 10 இஸ் ரீடர்ஸ் எக்ஸ் ப்ளஸ் 10, எக்ஸ் ப்ளஸ் 10. இது வந்து எப்படி ரீட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க, இதோட அர்த்தம் ஏன்னா எக்ஸ் வந்து இஸ் ஆடட் டு 10, எக்ஸ் இட் மீன்ஸ் 10 ஆடட் டு எக்ஸ், இது ரெண்டும் வந்து ஆட் பண்ணுற மாதிரி. எக்ஸ் இஸ் 20, இப்போ எக்ஸ் வந்து 20 இருந்துன்னா 20 ப்ளஸ் 10 30, அதான் இங்கே இந்த இடத்துல சொல்கிறாங்க எக்ஸ் ப்ளஸ் 10 ஈக்குவல் டு 30. இஃப் எக்ஸ் இஸ் 30, எக்ஸோட வேல்யூ 30 போடுங்க, அப்போ என்ன ஒரு 40. த எக்ஸ்பிரஷன் இந்த எக்ஸ்பிரஷன் எக்ஸ் ப்ளஸ் 10 கேனாட் பி சிம்பிளிஃபைட் வர்றது, இதை வச்சு நம்ம சிம்பிளிஃபை பண்ண முடியாது, ஏன்னா எக்ஸுன்றது வந்து நம்மளுக்கு என்ன வேல்யூன்றது தெரியாது, இதுக்கு ஏதாவது ஒரு சம்திங் ஏதாவது கொடுத்தாங்கன்னா நம்ம வேல்யூ கொடுத்தாங்கன்னா நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். டு நாட் கன்ஃபியூஸ் எக்ஸ் ப்ளஸ் 10 வித் டென் எக்ஸ், அதாவது இதை ரெண்டையும் கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்கன்னு சொல்கிறாங்க. எக்ஸ் ப்ளஸ் 10னா 10ஐயும் எக்ஸையும் வந்து ஆட் பண்ணணும், 10x-னா 10ஐயும் எக்ஸையும் வந்து மல்டிப்ளை பண்ணணும், அதில் இருக்க வித்தியாசம் தான். இப்போ வந்து எக்ஸோட வேல்யூ வந்து 2 வச்சுக்கலாம்,
2 வெச்சிட்டோம்னா x plus 10 x plus 10 ல என்ன வரும் 12 னு வரும் இதே இது 10x ல என்ன வரும் 10 into 2 20 வரும் இதுதான் வந்து இந்த இடத்துல சொல்றாங்க x plus 10 ஐயும் 10x ஐயும் கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க 10x னா x is multiplied by 10 10 ஐ வந்து 10 னு x ஐயும் வந்து மல்டிப்ளை பண்ற மாதிரி in 10 plus x x 10 is added to x இப்ப x ஓட வேல்யூ 2 னு கொடுத்தீங்கனா இங்க பாருங்க 10x னு போடும்போது 20 வரும் இதுல வந்து 12 வரும் x ஓட வேல்யூ 10 இருந்தா 10x னா 100 வரும் இது வந்து 20 வரும் அதான் வந்து இந்த இதில நமக்கு மெயினா வந்து நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது அடுத்த எக்ஸாம்பிள் என்ன கொடுத்திருக்காங்க பாருங்க ராஜு அண்ட் பாலு ஆர் பிரதர்ஸ் ராஜுவும் பாலுவும் பிரதர்ஸ் பாலு இஸ் யங்கர் தென் ராஜு பாலு வந்து ராஜுவை விட யங்கர் தென் 3 இயர்ஸ் 3 வருஷம் வந்து சின்ன பையன் ராஜு வந்து 12 னா பாலு வந்து அவனை விட அதாவது ராஜுவை விட பாலு வந்து 3 வருஷம் கம்மி இது ராஜுன்னு வச்சுக்கோங்க பாலு வந்து எவ்வளவு வருஷம் கம்மி 3 வருஷம் கம்மி இப்ப ராஜு வந்து राजु वो 12 ना इवन वि 3 वर्ष कमी अइनस््री ट्वल मैनस्ूंग अवर नयन इवन 15 अब बाल राजु वो 15 बालू एव्व 3 वर्ष कमी अइनस्टें 10 मैनस्िफ्टीन 12 इतना नम्बर चलेंगे इन इजुव एज् नम्बर एव्वल राजुव एज् एव्वल अक्सुन वचिकल इलुवो एज् नम्बर देव ராஜுவோட ஏஜ்ல இருந்து 3 வருஷம் மைனஸ் பண்ணா பாலுவோட ஏஜ் இதுதான் வந்து பாலுவோட ஏஜ் இப்டி தான் x minus 3 பாருங்க we do not know raju exactly raju's age exactly ராஜுவோட ஏஜ் வந்து நமக்கு எக்ஸாக்ட்டா தெரியாது it may have any value அது வந்து எந்த ஒரு வேல்யூவா வேணா இருக்கலாம் let x denote raju's age in years x னு வெச்சுக்கலாம் அவனோட ஏஜ் வந்து x னு வெச்சுக்கலாம் X is a variable. If Raju is age in years is X, then Balu age in years X minus 3. Raju oda age vandu nama X nu vechitamna Balu vandu avana vida 3 vayasu kammi. So X minus 3. X la irundhu 3 vayasu kammi pannamna namalukku 3. Idhe idu ipo namalukku adhigamna enna pananum Raju oda age vida Balu vandu 3 varsham adhigam appadina indha edathila onnu illa plus potranum. Avladha vidhyasam. कमी अब इवन इवन चयान कमी 3 वर्षों चय मूणु वैस नम्बर मैनस्टो इवें राजुव एज्ल नम्बर 3 वैस मैनस्टा नम्बर वो बालू एज् कमे एक्सप्रेशन वो फॉर्म पड़नों एक्सप्रेशन एक्स मैनस््री इज रीड एस एक्स मैनस््री एक्स मैनस््री एस यू वुड रेस्पेक्ट देन एक्स ईक्वल टू एक्स इज 12 एक्स वो 12 वो सो एक्सो वैल्यू 12 मैनस््री ईक्वल टू बालू एज एव्व नयन सो इवन एक्स इज 15 वोटा मैनस््री 12 इतना राजुव एज बालू वो कमिया अबव अधिकमा नम्बर एक्स प्लस अब इतना वो नम्बर ईक्वेशन रूल एल नम्बर फॉर्म पड़े मार कुछ इंट्रस्टिंग एदावर स्टेटमेंट को नम रूल वो फॉर्म पड़ेंगे अब नाम वो रोम आसो इंट्रस्टिंग कंपिड़क ना आंसर वो नम्बर कंपिड़ो अंतमारी इंट्रस्टिंग सब्जा वो अलजीब्रा की पांग एक्सरसाइज 11.1 पांग find the rule which gives the number of matches stick required to make the following matches stick pattern use a variable to write the rule அதாவது இதுல வந்து எவ்வளவு matches stick pattern இந்த t ன்ற வேர்ட் யூஸ் பண்ணோம் t ன்ற வேர்ட் எழுதுறதுக்கு எத்தனை matches stick இது ஒரு matches stick இது ஒரு matches stick எத்தனை தேவைப்படுது ரெண்டு தேவைப்படுது அதான் நம்ம எழுதணும் இங்க எத்தனை தேவைப்படுது 1 2 3 சோ மூணு matches 1 2 3 மூணு matches stick தேவைப்படுது இதுல என்ன 1 2 3 மூணு matches stick 1 2 ரெண்டு மேட்ச் ஸ்டிக் 1 2 3 4 5 5 மேட்ச் ஸ்டிக் 1 2 3 4 5 மேட்ச் ஸ்டிக் இதுல வந்து a 1 2 3 4 5 6 6 மேட்ச் ஸ்டிக் சோ இந்த மாதிரி தான் வந்து நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணனும் சோ இதுல வந்து நம்ம இன்ட்ரோடக்ஷன் இப்ப ஃபுல்லாமே பார்த்தோம் நெக்ஸ்ட் வந்து நெக்ஸ்ட் வீடியோல வந்து இந்த எக்சர்சைஸ் வந்து நம்ம ஃபர்தரா வந்து நாம பார்க்கலாம் இந்த ஃபாலோயிங் எக்சர்சைஸ் 11.1 வந்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம் இதுல ஏதாவது டவுட் இருந்தா உங்களோட கமெண்ட்ஸ்ல எனக்கு சொல்லுங்க